அஸ்ஸலாமு அலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம அத்தை சமையலில் வெள்ளை கிழங்கா மீன் க்ளீன் பார்க்க போகிறோம். இப்போ வெள்ளை கிழங்கா மீன் இப்படி தான் இருக்கும். அதை வந்து மண்ணு போக முதல்ல தண்ணியை விட்டு நல்லா அலசி எடுத்து வச்சுக்கிடுவோம். இப்போ இந்த கிழங்கா மீன் வந்து ரொம்ப செதில்கள்லாம் அதிகமாக இருக்காது, அதில் முள்ளும் ரொம்ப சாஃப்டாக தான் இருக்கும். அந்த முள்ளை வந்து இப்போ நம்ம சைடில் இருந்து கட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து அருவாமனையில் வெட்டாமல் இப்போ நம்ம கத்தியிலையே எப்படி வெட்டுறதுன்னு, கத்தி சிசர் வச்சு நம்ம எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அந்த மேலே உள்ள செதில்கள் இருக்காது அந்த மீனில் ரொம்ப. இதை வந்து மேலே உள்ள அழுக்கு அந்த பிளாக் கலரில் உள்ளதை மட்டும் அப்படியே கத்தியை வச்சு லேசாக அப்படி சுரண்டி விட்டோம்னா வந்துடும். இந்த அதை இப்படி சுரண்டி விட்டுக்கோங்க. இப்போ நல்லா எல்லா பக்கமும் சுரண்டி விட்டுக்கிட்டு நல்லா ஒரு தடவை தண்ணியில் அலசிக்கிறோங்க. இப்போ கண்ணுக்கு மேலேயும் இந்த வாய்க்கு நடுவுலையும் வர பகுதியில் கட் பண்ணிக்கோங்க. சிசரை வச்சு கட் பண்ணிக்கோங்க, இல்லை அருவாமனை வைக்கிறதுனா அருவாமனை வச்சு கட் பண்ணிக்கோங்க. அந்த தொண்டையோடு நம்ம எடுத்து இழுத்தம் இழுத்தம்டா வந்துடும். இப்போ வந்து வயிற்று பகுதியில் லைட்டாக கட் பண்ணி விட்டுக்கோங்க சிசரை வச்சு. இப்போ அதில் உள்ள அழுக்கு குடல் எல்லாமே வரும், ஈஸியாகவே வரும். நம்ம அதை வெளியில் எடுத்துக்கிடலாம். எடுத்துக்கிட்டு அந்த தண்ணி அந்த அந்த கருப்பாக இருக்கிற பகுதியை நல்லா நம்ம சுரண்டி எடுக்கணும் விரலை வச்சு. எடுத்துட்டு தண்ணியில் ஒரு தடவை அலசினோம்னா இப்போ க்ளீனாக இதாகிருச்சு, மீன் க்ளீன் ஆயிருச்சு. இதே மாதிரி நீங்கள் எல்லா மீனையும் க்ளீன் பண்ணிக்கோங்க. மறுபடியும் ஒரே ஒரு மீனாக உங்களுக்கு நான் க்ளீன் பண்ணி காமிக்கிறேன். இதே மாதிரி தொண்டை பகுதியில் வெட்டிக்கிட்டு அந்த அந்த வயிற்று பகுதியில் வந்து நல்லா மறுபடியும் இது பண்ணிக்கிட்டு கத்திரிக்கோளை வச்சு வெட்டிக்கோங்க. வெட்டிக்கிட்டு இப்போ அந்த குடல் எல்லாத்தையும் நம்ம ஃபஸ்ட்டு மீனை எப்படி செஞ்சோமோ அதே ப்ராசஸ் தான் எல்லா மீனையுமே நம்ம செய்யணும். அந்த தொண்டை பகுதி பக்கம் ஒரு மாதிரி இருக்கும், அதையும் நம்ம எடுத்துக்கலாம். எக்ஸ்ட்ரா உள்ளதை ஃபுல்லாக நம்ம எடுத்துக்கணும். இப்போ எல்லா மீனையும் அதே மாதிரி நம்ம இப்போ நம்ம சுத்தம் பண்ணி வச்ச மீனில் ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்குருவோம், கல் உப்பு சேர்த்துக்குருவோம். இந்த மஞ்சத்தூள் உப்பு எதுக்கு இப்போ சேர்க்குறோம்னா அந்த மீனை வந்து நல்லா அந்த கவுச்சி ஸ்மெல்லாம் இருக்காது அந்த மீன் கழுவுன பிறகு. அதை வந்து நல்லா அந்த சட்டியில் போட்டு நல்லா உரசணும். உரசும் போது நம்மளுக்கு அந்த ஸ்மெல்லு அந்த ஸ்மெல்லு மீன் மேலே உள்ள அழுக்கு எல்லாமே நம்மளுக்கு அது போயிடும். அது அப்போ வந்து அந்த மீன் ஸ்மெல்லு வராது, அந்த கவுச்சி வாட வராது அந்த மீனில். அதை வந்து நம்ம எவ்வளோ உரசி கழுவுறோமோ அவ்வளோ அந்த மீன் நல்லா ஸ்மெல்லு இல்லாமல் இருக்கும். இப்போ நம்ம நல்லா உரசிட்டோம். தண்ணியை விட்டு நல்லா நிறையா தண்ணி விட்டு நல்லா அலசுங்க மீனை. அலசிட்டு தண்ணியை வடிச்சுக்கலாம். இப்போ நல்லா ஒரு 6-7 தடவை தண்ணி விட்டு நல்லா அலசணும் மீனை. அலசி கழுவுறதுல தான் அந்த மீனோட ஸ்மெல்லு போய் நல்லாயிருக்கும் மீன். இந்த மீனை வந்து நம்ம ஊர் பக்கம் கிழக்க மீன் அப்படின்னு சொல்லுவாங்க, இது பத்திய மீனு சொல்லுவாங்க. ரொம்ப இந்த மீன் வந்து ரொம்ப உடம்புக்கு நல்ல மீன், நல்லது உடம்புக்கு சாப்பிட்டோம்னா. இது வந்து பத்திய மீனுங்கிறதுனால நம்ம வந்து உடம்புல வந்து இந்த அரிப்பு உள்ளவங்கெல்லாம் மீன் சாப்பிட மாட்டாங்க, அவங்களுக்குலாம் கூட கொடுத்தா இந்த மீன் வந்து அவங்களுக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி ஹார்ட் பேஷண்ட்டும் இதை சாப்பிடலாம், இதயத்துக்கு ரொம்ப நல்லது இந்த மீன். இப்போ நம்ம வந்து அந்த மீனை வந்து அந்த உள்ள உள்ள அழுக்கையெல்லாம் மறுபடியும் நல்லா எடுத்துட்டு தண்ணியில் நல்லா கழுவி கழுவி அதில் போட்டுருவோம். போட்டுட்டு நல்லா மறுபடியும் இந்த சட்டியில் போட்டு நல்லா உரசுவோம். உரசும்போது அந்த சட்டியில் போட்டு நம்ம உரசும்போது தான் அந்த மீனில் தோல் மேலே உள்ள அழுக்கெல்லாம் போய் அந்த ஸ்மெல்லு போகும்.
அப்போ அந்த மீனோட கவுச்சி ஸ்மெல் நம்மளுக்கு வராது. நம்ம எவ்வளோ உரசுகிறோமோ அந்த அளவுக்கு அந்த மீனோட ஸ்மெல்லு போயிடும். இப்போ நல்லா தண்ணி விட்டு நல்லா அலசிக்கிறலாம். நம்ம தண்ணி விட்டு எவ்வளோ கழுவுறோமோ அவ்வளோ ரொம்ப நல்லது. அதனால் நம்ம தண்ணி விட்டு நல்லா அலசலாம். அலசும்போது இந்த மீனோட ஸ்மெல்லாம் போய் நல்லாயிருக்கும். இந்த மீன் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், குழம்பும் நல்லாயிருக்கும், ஃப்ரையும் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம வந்து அந்த அலசின மீனெல்லாம் எடுத்து நல்லா மறுபடியும் ஒரு இது பார்த்துட்டு சட்டியில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம அந்த கிழங்கா மீன் வந்து எப்படி கழுவுறதுன்னு இப்போ நம்ம பார்த்தோம். இது மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் சுத்தமாக கழுவியாச்சு மீன். இப்போ இந்த மீன் வந்து கிழங்கா மீன் கழுவி ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.